எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இருவா இல்ல இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேர்ள் சைபர்லேருந்து சந்தோஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பலமுறை பேமெண்ட் எடுத்த ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அந்த ஆப்பில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே பேமெண்ட்லாமே கொடுத்துட்ருக்காங்க. 0% இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம ஒரு 1 டேக்கு 500 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேரோட மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்டா 2-3 நாளாக வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லி தான் நான் அதுக்கு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக போன வீடியோக்கே நான் கொடுத்துருப்பேன். ஸோ இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் தான் கைஸ், 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் டெய்லி ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த 2 மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் அக்சஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் 12th படிக்கிறதுனால என்னால் கரெக்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனே வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். அப்படி வீடியோ வரல அப்படின்னா டெலிகிராமில் உங்களுக்கு வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன், ஓகேவா? சரி வாங்க, வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் கீழே வர சப்பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லிக்கணும், அதில் போய் ஆள் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். நீங்கள் ஒரு வேளை மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கங்க. ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுருவோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் இங்கே என்ன கேட்கணும், ஜஸ்ட் கமெண்ட்டில் லீவ் பண்ணாலே போதும், நான் வந்து உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு அப்டேட்டுமே ஃபஸ்ட்டு இப்போ என்னால் டெலிகிராமில் தான் சொல்ல முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டக்குன்னு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த ஒரு அப்டேட் ஆப் ப்ரூஃப், இந்த ஆப் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்ககிட்ட வந்து நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு அப்டேட்டும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்கலாம், அவ்வளோதான், ஓகேவா? சரி வாங்க, வளவலன்னு பேசிகிட்டே இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகே? இந்த ஆப்பை பற்றி நிறைய டைம் நம்ம பேசியிருக்கோம். ரம்மி மாடர்ன் அப்படிங்கிற ஆப் தான். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தெரிஞ்சவங்களும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ ரம்மி மாடர்ன்ங்கிற ஆப் தான், டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வர்றப்பே சைன் அப் போனஸ் உங்களுக்கு 40 ரூபா கிடைக்கும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க்கை கிளிக் பண்ணுறப்ப க்ரோம் குழு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். டவுன்லோட் டு ப்ளேன் கொடுங்க, ஏபிகே ஃபைலில் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சனையும் டேரெக்டாக இப்படி தான் கேட்கும், ப்ளே ஆஸ் கெஸ்ட் ஆர் லாகின் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் லாகின்ங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வரப்போ உங்கள் ஃபோன் நம்பர் ஓடிபி இதெல்லாம் வந்து கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு லாகின்ங்கிற பேஜுக்குள்ளே வருவீங்க, ஓகேவா? ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு உள்ளே வந்து வந்துடும், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சைன் அப் பண்ணி வந்தோடனே இந்த இடத்துல 10 ரூபா தான் காமிக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல பைண்டிங்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பரை பைண்ட் பண்ணி முடிச்சு அடுத்த செகண்ட் உங்களுக்கு 30 ரூபா கிடச்சிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 10 ரூபாயும் இந்த கெஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி இங்கே மொபைல் நம்பர் நான் ஆல்ரெடி பைண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கு, இங்கே பைண்டிங் இருக்கும். ஸோ அதில் மூலமாக உங்கள் ஃபோன் நம்பர் ப்ளஸ் ஓடிபி கொடுத்து நீங்கள் பைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பைண்ட் பண்ணி அடுத்த செகண்ட் உங்களுக்கு 40 ரூபா கிடச்சிரும். ஸோ எத்தனை பேருக்கு 40 ரூபா சைன் போனஸ் கிடச்சிச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் இதில் என்ன ஒர்க் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லிடலாம். ஒரு ரெஃபருக்கு எவ்வளோ தராங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அதிகமாகவே தராங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதிலேருந்து பர்சனலாக எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெக்கார்டுங்கிறத கிளிக் பண்ணி விட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். நான் பேமெண்ட்டுங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட நான் ரீசார்ஜ் பண்ணது கிடையாது. ஆனால் விட்ரா பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், ஒரு 1017 ரூபா, 798 ரூபா, 900 ரூபா, 485 ரூபா, 100 ரூபா. 100 ரூபா எதுக்குடா விட்ரா பண்ண அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மினிமம் விட்ராங்கிறது வெறும் 100 ரூபா தான். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தேன், ஓகேவா? ஸோ எல்லா பேமெண்ட்டுமே எனக்கு சூப்பராகவே சென்ட் பண்ணிட்டாங்க. ஈஸி பஸ் அப்படிங்கிற பேமெண்ட் அந்த நேமில் தான் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டும் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன காட்டணும் அப்படிங்கிறது தெரியல, இது என்னோட ஓன் ப்ரூஃப் தான், ஓகேவா? சரி, இதில் நான் எப்படி ஏர்ன் பண்ண அப்படிங்கிறத ஃப்ராங்காக சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேளை 40 ரூபா சைன் அப் போனஸை வச்சு ப்ளே பண்ணி 100 ரூபா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் விட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் 40 ரூபாயை வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா மினிமம் 50 ரூபா இருந்தால் தான் கேம் ப்ளே பண்ண முடியும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட ஓன் விருப்பம் தான். இல்லை ப்ரோ, என்கிட்ட மணி எல்லாம் இல்லை, நான் ரீசார்ஜ் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 ரூபா தராங்க. அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ரெஃபர் அண்ட் ஞான் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரெஃபர் அண்ட் ஞான்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் நீங்கள் எதில் வேணால் ஷேர் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நைட்டு 12 மணிக்கு மேலே உங்களுக்கு 10 ரூபாய் ஏறிடும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு அந்த சிஸ்டமே வந்து நீங்கள் எத்தனை பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு மேலே ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா
நானும் ஃபஸ்ட்டு நம்பலை. ஸோ நீங்களும் நம்ப வேண்டாம். ஒரு ரெண்டு மூணு ரெஃபர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்த நாள் நீங்கள் காலையில் எழுந்து பார்க்குறப்ப நீங்கள் பண்ண 2-3 ரெஃபருக்கு 20 ரூபாயோ 30 ரூபாயோ ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து ரெஃபர் பண்ணி 100 ரூபா கொண்டு வந்துட்டு விட்ரா பண்ணிக்கோங்க. 100 ரூபாங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 6 ஃபோன் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபாயை இன்ஸ்டண்ட்டாக கைஸ் இன்ஸ்டண்ட்டாக வந்து விட்ரா பண்ணிக்கலாம். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 100% பக்கா பேமெண்ட், ஓகேவா? ஸோ வேறு லெவலில் பேமெண்ட்லாம் தந்துட்டுருக்காங்க. ஸோ யாருமே மிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இல்லை ப்ரோ, நான் 40 ரூபா சைன் அப் போனஸ் வச்சு நான் பே பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறதா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிஞ்சா சிம்பிள் போட்டிருக்கலாம், இதை வச்சு நீங்கள் மினிமம் 11 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். விஐபி அது உங்களுக்கு தேவைப்படாது, ஓகேவா? 11 ரூபா, 51 ரூபா, 201 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதை பொறுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் விருப்பம் தான், நான் யாரையுமே கட்டாயப்படுத்த விரும்பல. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக பண்ண உங்களுக்கு வந்து அதிகமான கேஷ் டெபாசிட், அதாவது 1000 ரூபாய் கட்டுறப்ப ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். விட்ரா பண்ணுறவங்க அப்படியே வந்து உங்களுக்கு மேலே ஷோ ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 கேம்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ 10 கேம்ஸை ப்ளே பண்ணி நீங்கள் வந்து விளாண்டு நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட திறமை தான். ஒரு 10 ரூபாய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு 100 ரூபாயை நான் அப்படியே ஜெயிச்சிங்க அப்படின்னா 100 ரூபாயும் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது, ஓகேவா? எப்படி கேம் ப்ளே பண்ணுறது அப்படின்னா, எனக்கு ரம்மி பற்றி எனக்கு அவ்வளோவா விளாட தெரியாது. ஸோ நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியாது. ஃப்ரூட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரம்மி தெரியல அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பிளே ரம்மி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஜெயிச்சிங்க அப்படின்னாலும் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுறதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். ஒரு ரெஃபருக்கு 10 ரூபா தராங்க, 6 பேர்த்து ரெஃபர் பண்ணிட்டு 100 ரூபாயை எடுத்துக்கலாம். ஸோ இது நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க ப்ரோ, பரவாயில்ல நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டு வந்து ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ 5 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு இங்கே வந்து 50 ரூபா வந்து கிளைமுன்னு காமிக்கும். ஸோ அது வந்து 20 ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் வேலிட், நான் 20 ஃப்ரெண்டை வந்து தாண்டிட்டேன். ஸோ எனக்கு எதுவும் கிடைக்காது, பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதில் டீம் லெவல் இன்கம்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க. ரெஃபர் அண்ட் ஏர்ன்ங்கிற ஆப்ஷனை பாருங்கள், 738 ரூபா நான் அவர் ரெஃபர் பண்ணி மட்டுமே ஏர்ன் பண்ணேன். மை போனஸுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நிறைய பேர்கிட்ட சேர்ந்துருக்காங்க, ஓகேவா? ரெஃபரல்ஸ் அதெல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஓகேவா, இங்கே வந்து இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு வந்து இப்போ 1000 ரூபா 100 ரூபா 200 ரூபா நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க ப்ளே பண்ண உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இப்போ கிளைம்னு கொடுத்தோம் அப்படின்னா 0.9 பைசே வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து இப்போ மேலே ஆட் ஆகும். 84 ரூபீஸ் 20 பைசே அப்படின்னு வந்து ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ அதை நம்ம வெளியில் போயிட்டு வர்றப்ப தெரியும். இங்கே வந்து பாருங்கள், 85 ரூபீஸ் 0.2 பைசே அப்படின்னு சொல்லி வந்துருச்சா, அப்படி தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக மேலே ஆட் ஆகும். ஸோ ரெஃபர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், கேம் ப்ளே பண்ணுறதை சொல்லியிருப்பேன், டெபாசிட் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருப்பேன். அடுத்து நம்ம விட்ரா பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். விட்ராங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேங்க்கோ இல்லை யூபிஐக்கோ நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான், மினிமம் விட்ரா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெறும் 100 ரூபா தான். இந்த அமௌண்ட்டுங்கிற ஆப்ஷனில் 100 ரூபாங்கிறத கிளிக் பண்ணி அவ்வளோதான், நீங்கள் விட்ரான்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்ரா ஆகிடும். ஸோ அதை நீங்கள் இங்கே ரெக்கார்டுங்கிற இடத்துல போய் விட்ராங்கிறதுல போய் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ள எனக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க எல்லா பேமெண்ட்டுமே, எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்க ஒரு சூப்பரான ஆப் தான். ஸோ இதை இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயே லீவ் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்காக தான் புது புது வீடியோ ஸ்டடி போட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு ரெஃபருக்கு 25 ரூபா, சைன் அப் போனஸ் 25 ரூபா, மினிமம் இடம் 100 ரூபா தான். பேமெண்ட் என்னால் வெரிஃபை பண்ணப்பட்டுருச்சு. மினிமம் 3 ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அது வெறும் ரெஃபர் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குங்கிறனால எனக்கு போடலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதை போடலாமா வேணாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஓகேவா? இன்னொரு நல்ல வீடியோட பார்க்க, நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல் ஷோஸ்.